அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மனித வாழ்வை ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே, தங்களுடைய ஆளுமை வளர்ச்சியிலே, தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதர்களாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் பல ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாக இருக்கலாம், குறைவுள்ளதாக இருக்கலாம். இருப்பினும் எரிக்சன் என்று சொல்லப்படுகின்ற உளவியலாளர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 8 பருவங்களாக வகுத்து, இந்த ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களுடைய உள சமூக வளர்ச்சி, இந்த சமூகத்தினுடையதும் தனி மனிதனுடைய ஆளுமைக்குள்ளும் இருக்கின்ற தேவைகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு பருவத்திலேயும் அவர்கள் வளர வேண்டியதும், அவர்கள் தங்களுடைய ஆளுமையிலே கொள்ள வேண்டிய மதிப்பீடுகளிலே வளர வேண்டியதும், அது மிகவும் சிறப்பானதாகவும் வேண்டுதற்குரியதாகவும் இருக்கின்றது. இந்த எரிக்சன் என்பவர் இந்த மனித வளர்ச்சி படிவத்தை, அது படிக்கட்டுகளிலே ஏறுவது போல அல்லது ஏணியிலே ஏறுவது போல, இந்த முதிர்ச்சி பாதை அவர் தன்னுடைய ஆளுமையிலே வளர்ச்சி கண்டுகொண்டிரு செல்லுகின்றார் என்று, பிறந்த தினத்திலிருந்து 65 வயதை கடந்து இறக்கும் வரை இந்த ஒரு பரிணாம வளர்ச்சியினூடாக அவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு பருவத்திலேயும் அவர்கள் அவருடைய தேவை, அந்த தேவையை சரியான முறையிலே நிறைவு செய்கின்ற பொழுது அவர்கள் அழகான மதிப்பீடுகளிலே வளர்கின்றார்கள், வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்றது. அவர்கள் அந்த மதிப்பீடுகள் தான் ஒரு மனிதனை மனிதனாக்குகின்றது, அவனுடைய ஆளுமையை சிறப்பிக்கின்றன. உதாரணமாக, இந்த 1.5 வயதிலிருந்து 3 வயது வரை இருக்கின்றவர்கள், அவர்கள் இந்த தானாக ஒரு குழந்தை நடக்க முயற்சிக்கின்றது, தவண்டு நடக்க முயற்சிக்கின்றது, ஒரு கதிரையிலே ஏற முயற்சிக்கின்றது, கட்டிலே இறந்து இறங்க முயற்சிக்கின்றது, இவ்வாறு பல முயற்சிகளிலே இறங்குகின்ற பொழுது அவர்கள் அந்த பெற்றோர்கள் அல்லது அதை சூழ்ந்து இருக்கின்ற மனிதர்கள் எப்படி அந்த குழந்தையினுடைய தான் தனித்து இயங்கக்கூடிய அவருடைய அந்த அசைவுகளுக்கு இவர்கள் எவ்வாறு ஏதுக்களாக அல்லது இசைவிந்து கொடுக்கின்றவர்களாக வழிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. அவ்வாறு அது தானாக இயங்குவதற்கு, தானாக நடப்பதற்கு, தானாக ஓடுவதற்கு, தானாக ஏறுவதற்கு என்று சொல்லி, தானாக உண்பதற்கு, தான் விரும்பியதை சாப்பிடுவதுபடி அந்த குழந்தை, அது 1.5 மாதத்திலே வயதிலே இருந்து 3 வயது வரை, அதாவது குடும்பம் என்கின்ற அந்த சூழலுக்குள்ளே, அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கின்ற இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி, அந்த சுற்றுச்சூழல் எப்படி அதற்கு அமைவாக இருக்கின்றது, ஏதுவாக இருக்கின்றது, சாதகமாக இருக்கின்றது, அதனூடாக அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஒரு வில் என்று சொல்கின்றது, விருப்பங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரு திருப்தி உணர்வு, ஒரு விருப்பு உணர்வு அந்த குழந்தைக்கு கிடைக்கின்றது. அதுதான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியினுடைய வெற்றியாகும். சில வேளைகளிலே அது நிறைவாக்கப்படாவிட்டாலும் மேலும் பின்னைய காலங்களிலே அதை அந்த குழந்தை அதை பற்றிய ஒரு ஆய்வினூடாக அல்லது தன்னுடைய சுய அறிவினூடாக அவற்றிலே இருந்து படிப்படியாக விடுதலை பெறலாம். இவ்வாறு அந்த தன்னால் முடியும் என்கின்ற அந்த சூழலிலே அந்த மதிப்பீட்டை பெறாத பொழுது அந்த குழந்தை எப்பொழுதும் ஒரு வெட்கப்படுகின்றதாக, தயக்கமிட்டதாக, தன்னால் இயலாதது என்பதனாலே அது ஒதுங்கி வாழுகின்றதாக, தங்களுடைய பெற்றோரிலே தன்னுடைய தாயிலே அதிகமாக நம்பிக்கை வைக்கின்றது, அப்படியாக வளரலாம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றது இந்த இளமை பருவம் என்று சொல்லுவார். 18 இருந்து 40 வயது வரை இவர்கள் இளையவர்களாகவே இருக்கிறார். இந்த பருவத்தை இந்த எரிக்சன் என்பவர் இன்டிமசி வேர்சஸ் ஐசோலேஷன் என்று
அதாவது இவர்கள் எதிர்நோக்குகிற ஒரு போராட்டம் என்னவென்றால், ஒரு நெருக்கமான அன்புறவுக்கும் அல்லது அதிலே இருந்து அவர்கள் தனித்து தனிமைப்படுத்தப்பட்ட தனிமையிலே வாடுகின்ற மனிதர்களாம். இங்கு நெருக்கமான உறவிலே அவர்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொள்ளுகின்ற ஒரு தன்மையும், இங்கு அதிலே இருந்து ஒருவரையும் நம்ப முடியாது, யாரோடும் நான் உறவாட முடியாது என்று சொல்லி தன்னை தனிமைப்படுத்தி தன்னை சுற்றி அவர் ஒரு வேலியை போட்டது போல, அல்லது ஒரு தனிமரமாக தனித்தீவாக அவர் இயங்குகின்ற ஒதுங்கி ஒடுங்கி வாழுகின்ற ஒரு நிலைப்பாடு. இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற போராட்டத்தில் அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது, அவர் அன்பு செய்யக்கூடியவரும் அன்பு செய்யப்படக்கூடியவருமாக தன்னை உருவாக்கி கொள்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மதிப்பீட்டிலே அன்பு என்கின்ற பெரும் மதிப்பீடு அவருடைய வாழ்வு ஆளுமையிலே ஆழமாக பதிக்கப்படுகின்றது. இந்த காலகட்டம் என்பது, இந்த காலகட்டத்தில் தான் திருமணம் செய்கின்றவர்களோ அல்லது துறவு வாழ்க்கையை அணைத்து கொள்கின்றவர்களோ அல்லது அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் சிறப்பான முறையிலே ஆளுமையிலே வளர்ச்சி அடைவதற்கான இந்த அன்பு செய்கின்ற காலமாகும். லவ் லைஃப் என்று சொல்லுவார்கள் இவர்கள். அன்பை அடிப்படையாக கொண்டு இந்த காலத்தை அவர்கள் கழிக்கின்ற பொழுது, இந்த பதின் பருவத்திலே அவர்கள் பல நண்பர்களோடு பல நண்பிகளோடு பழகின்ற அந்த பள்ளி வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த அந்த குதூகலம், அந்த பதின் பருவத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்ட நட்பு, அதிலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சிலரை அல்லது ஒருவரை தன்னுடைய வாழ்க்கையின் இன்டிமசி, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெருக்கமான உறவுக்கு அவர் அழைப்பதும் அழைக்கப்படுவதும் அதிலே நிலைத்து நிற்பதுமாகிய ஒரு வாழ்வு ஆகும். இந்த பருவம், இந்த பருவத்திலே அவர்கள் மிக மிக மகிழ்ச்சியானவர்களாக மனநிறைவு கொண்டவர்களாக வாழலாம். அதே வேளையிலே இந்த போராட்டத்திலே அவர்கள் பிரமாணிக்கமான அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பலரிடமிருந்து ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும். நான் உன்னை என்னுடைய வாழ்க்கையின் துணைவியாக கணவனாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று தெரிவு செய்து அந்த திருமண வாழ்வுக்குள்ளே போகின்ற காலமாகும். அதனாலே இப்போ எங்களுடைய எங்களுடைய இந்த வாழ்க்கை முறையிலே பலர் காதலித்து திருமணம் செய்வார்கள், சிலர் திருமணம் செய்து பிற அவர்கள் அன்பு செய்வார்கள், இவ்வாறு பேசி செய்கின்ற திருமணங்கள் அப்படியெல்லாம் பலவிதமாக இருக்கின்றன. திருமணத்தை பற்றி நான் பேசவில்லை. அன்புறவிலே நாங்கள் எவ்வளவு தூரம் பிரமாணிக்கமுள்ள உறவு கொண்டவர்களாக, இந்த காலகட்டத்தை நாங்கள் ஒரு மேலோட்டமான ஒரு அன்புறவை எப்பொழுதும் மேலோட்டமாக மற்றவர்களை கவர்கின்றதும் மற்றவர்களால் கவரப்படுவதும் எந்த விதமான தீர்மானமும் இல்லாமல் நாங்கள் ஒரு சுதந்திரமாக இருக்கலாம் என்று சொல்லுகின்ற சுதந்திரம், அன்புக்குள்ளே அன்பு ஒரு சுதந்திரமான ஒரு தீர்மானம்தான். சுதந்திரமாக எடுக்கின்ற தீர்மானம், அன்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் சுதந்திரமாகத்தான் இருப்பார்கள். அதனால் இங்கே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டுப்பாடுன்னு சொல்ல மாட்டேன், அவர்கள் ஒருவர் மற்றவரை பிரமாணிக்கமுள்ள அன்பினாலே அன்பு செய்கின்ற ஒரு காலகட்டமாகும். இந்த பிரமாணிக்கமுள்ள அன்பு இருக்கின்ற பொழுதுதான் இவர்களுடைய ஆளுமையும் சரியான முறையிலே வளர்ச்சி காணும். அல்லது போனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவிலே வாழ்ந்தாலும், அவர்கள் கடுமையாக உழைத்தாலும், பணத்தை சேகரித்தாலும், சொத்துக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும், அவர்கள் மேலோட்டமாக சமூகத்திற்காக நடிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது அது வறுமையாக இருக்கலாம், பல தோல்விகளை சந்திக்கலாம், பலவிதமான குழப்பங்களுக்கு உட்படுத்தப்படலாம். ஆனால் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பு 100% பிரமாணிக்கமுள்ள உண்மைத்தனம் கொண்ட அன்பாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வளர்ச்சியினுடைய அடையாளமாகும். இந்த முதிர்ச்சி பருவத்திலே, இந்த காலகட்டத்திலே, இந்த 18-40 வயது வரை இவருடைய ஒருவருடைய வாழ்க்கையில் அடிப்படையாக உந்து சக்தியாக இருப்பது உண்மையான அன்பை தேடுவதும், உண்மையான அன்பை நாடுவதும், உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவருடைய ஆவலுமாகும். அதே வேளையிலே மற்றவரும் இவரை நான்
இந்த இவர் உண்மைத்தனமாக என்னை அன்பு செய்கின்றாரா, அல்லது இவர் என்னை மட்டும்தானா, அல்லது வேறு யாரையும் அன்பு செய்கிறாரா, இப்போ சந்தேக உணர்வுகள் எல்லாம் இந்த பருவத்திலே எழலாம். இங்கு நாங்கள் இயேசு என்ன கூறுகின்றார், இயேசுவும் தன்னுடைய கால அவருடைய வாழ்க்கை காலத்திலே அவர் சீடர்களை அன்பு செய்தார். இந்த அன்பிலே அவர் பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார். இந்த அன்பிலே அவர் தியாக சிந்தை உள்ளவராக இருந்தார். இந்த அன்புக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுக்கின்றவராக இருந்தார். இந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அழைக்கின்றார். இது துறவர வாழ்வை அணைத்து கொள்ளுகின்றவர்களுக்கும் திருமண வாழ்வை அழைத்து கொள்ளுகின்றவர்களுக்கும் வேறு அழைப்பிலே அவர்கள் ஈடுபடுகின்றவர்களுக்கும் அவர்கள் காட்டுகின்ற அன்பு பிரமாணிக்கத்தன்மை அன்பாக இருக்க வேண்டும். அதற்கு ஒருவருடைய இந்த ஆரம்ப காலத்திலே இந்த எரிக்சன் சொல்லுவது போல, அவர் ஒவ்வொரு வயதிலேயும் அவர் ஒவ்வொரு நிலையிலும் அவர் வளர்ந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த மதிப்பீடுகள் சரியான முறையிலே அமைந்திருந்தால்தான், அதாவது அடித்தளம் சரியான முறையிலே அமைந்திருந்தால்தான் இந்த அன்பு வாழ்வு என்பது அவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த அவருடைய இளமை பருவம் குழந்தை பருவங்களிலே அவர்கள் எதிர்கொண்ட சில குறைபாடுகள் ஊடாக, அல்லது சரியான முறையிலே அவர்கள் குழந்தை பருவத்திலே அன்பு செய்யப்படவில்லை, அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க, அவர்களுடைய ஒரு நோக்கு கொண்டவர்களாக, பர்பஸ், தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கு கொண்டவர்களாக, தங்களால் முடியும் என்று சொல்லுகின்ற ஒரு கம்பிட்டன்சி என்று சொல்வார்கள், அவர்கள் திறமை மிக்கவர்களாக தங்களை உருவாக்கி கொண்டிருந்தால்தான் இந்த அன்பு செய்வது என்பது, இந்த அன்பு காலம், இந்த அன்பினுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கின்ற, அன்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த அன்பு வாழ்வு என்பது சரியான முறையிலே அவர்கள் அதற்கு மலர முடியும். அதனால் இயேசு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். அன்பு செய்வது என்றால் என்ன என்று சொல்லி, இந்த அன்பினுடைய நெருக்கத்திலே எப்படி வளர முடியும் என்று தமக்கும் தம் சீடர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவு நிலையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நான் ஒரு திராட்சை செடி, நீங்கள் கொடி, நீங்கள் கிளைகள். அப்போ இந்த திராட்சை செடியோடு கிளைகள் இணைந்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு நெருக்கமான இன்டிமசி என்று சொல்வார்கள், அன்புறவு இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு இருக்க வேண்டும். துறவு வாழ்க்கையை அணைத்து கொள்கின்றவர்கள் கிறிஸ்துவை நெருக்கமான முறையிலே அன்பு செய்து அவரால் அன்பு செய்யப்படுகின்ற மனிதர்களாக அவர்கள் திகழாவிட்டால் அவர்களுடைய இந்த வாழ்க்கை அது ஒரு வெறுமையானதாக, அவர்கள் தனிமையிலே வாடுவார்கள். எத்தனையோ பேர் திருமணமானவர்கள் அல்லது துறவியர்கள் அல்லது ஏனைய வாழ்க்கை முறையை அணைத்து கொண்டவர்கள் பலர் தனிமையிலே வாடுவதற்கு காரணம் அவர்களுக்கு அன்பு செய்கின்ற அந்த அன்பு வாழ்க்கையினுடைய அதனுடைய கருத்தை பொருளை ஆழமாக அவர்கள் உணர்ந்து கொள்ளாததும், இந்த அன்புக்காக தங்களை தியாகம் செய்வதற்கு, இந்த அன்புக்காக மற்றவரை நம்பி வாழ்வதற்கு, இந்த அன்புக்காக மற்றவர்கள் மீது அவர் பொறுப்பை கடமை உணர்வை உணர்வோடு அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றபடியினால், அல்லது இவர்கள் சுயநலவாதிகளாக நம்பிக்கையற்றவர்களாக, அல்லது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு உடல் ரீதியாக சமூக ரீதியாக வளர்ச்சி அடையாதவர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் உண்மையான அன்பை அனுபவிக்கவும் முடியாது, அதை பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. எனவே இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற மனிதர்கள் பலர் திருமணமானவர்களும் துறவியர்களும் தான் இருக்கின்றார்கள். இன்னும் வெவ்வேறு வழிமுறைகளை கடைபிடிக்கின்றவர்களும் இந்த அன்பிலே அவர்கள் சரியான முறையில் தங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கும், இந்த அன்புக்காக அவர்கள் பல தியாகங்களை செய்வதற்கும், இந்த அன்புக்காக அவர்கள் விட்டு கொடுப்பதற்கும், இந்த அன்புக்காக அவர்கள் பொறுமையோடு இருப்பதற்கும், இந்த அன்புக்காக அவர்கள் பல்வேறு முறைகளிலே மீண்டும் மீண்டும் இந்த அன்பை வளர்க்க வேண்டும் என்பதற்காக மன்னித்து ஒப்புரவாகின்ற இப்படியான வழிமுறைகளை கிறிஸ்து எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றார். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த எவ்வாறு கிறிஸ்து திரு அவையை அன்பு செய்தார், அந்த அன்பை நாங்கள் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய துறவர குழுமங்களிலே நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது, நிச்சயமாக இந்த எரிக்சன் சொல்லுகின்ற இந்த படிமுறைகளிலே நாங்கள் எங்களுடைய முதிர்ச்சியை சந்தித்திருக்கின்றோம். அதனுடைய விளைவாக
இந்த அன்பினுடைய பலவிதமான மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் நீங்கள் நீடித்த மனநிறைவை, ஒரு குறுகிய காலத்திற்காக எங்களுடைய நாங்கள் பிரமாணிக்கம் தவறி போகின்ற பொழுது, எங்களுடைய குறுகிய லாபத்திற்காக நாங்கள் இந்த உண்மையான அன்பிலே இருந்து தவறி செல்லுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக கவலைப்படுவோம், எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது. ஆகையினாலே மனநிறைவும் மகிழ்ச்சியும் கொண்ட அன்புறவில் நீங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க வேண்டுமென்று இயேசுவின் பெயரால் உங்களை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.